இந்த படத்தை இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவில் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு சின்ன டீமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தியேட்டர் பிடிக்கிறதுங்கிறது அப்புறம் ஆடியன்ஸ் உள்ள வரவைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இப்போ மேற்கொண்டு நாங்கள் ஒரு சில ஊர்களில் வந்து இப்போது தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சார். இது வந்து நாங்கள் படத்தை எடுத்து வச்சு முடிச்சே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை வந்து முடிக்கிறது என்னமோ டீம் ஒர்க்னாலே ஒரு அளவு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டா கூட அதை வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது எல்லாருமே சொல்கிற அந்த வார்த்தை வந்து என்னென்னா அந்த சின்ன பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு அப்படிங்கிறது. ஆனால் சரி, நாங்கள் என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் என்ன கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸும் மற்றவர்களும் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற விஷயம் தெரியும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு இனி வரும் காலங்கள்லையாவது அந்த போராட்டங்கிறது குறைஞ்சி எல்லா படமும் ஏன்னா படம் பார்க்க எடுக்கிறதுங்கிறதே வந்து மக்கள் பார்க்குறதுக்காக தான். ஸோ அந்த மக்கள் பார்க்குறதுக்காக ஒரு ஈஸியான வழி, அதாவது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறது என்னென்னா ஒரு தியேட்டருக்கு போகும் பொழுது அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்னெல்லாம் யோசிக்கும் போது அவங்க படம் பார்க்கணுமா வேண்டாமான்ற ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது என் கருத்து. அதனால் வந்து எல்லா மக்களும் படம் பார்க்கணும், அப்போ தான் இந்த எங்களை மாதிரி படங்கள் வந்து அதிகமாக மக்களை போய் சென்றடையும் அப்படின்னு நம்புகிறேன். அது என்ன மாதிரியான சப்போர்ட்டுங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் படம் பண்ணுறோம். இப்போ தியேட்டர் வரைக்கும் கொண்டு வர்றதும் எங்களோட பங்களிப்பு இருக்குது. பட் அது எனக்கு தெரியல என்ன மாதிரியான சப்போர்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா உண்மையிலே வந்து சரி, இது வந்து ஒருவேளை குடும்பங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுத்திருக்கேன், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டெப்த்தாக வந்து ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் அதில் படத்தில் வருது தவிர்க்க முடியாத காரணங்களால். ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும், இல்லை பிடிக்குமா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நான் ஒரு சின்ன தயக்கத்தில் இருந்தேன். ஆனால் முழு படத்தையும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நான் வந்து கடந்த ஒரு மூணு நாளாகவே வந்து எல்லா தியேட்டருக்கும் போய் நான் பார்க்குறேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு ஒரு குடும்பங்களாக வர மக்கள் வந்து ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு பார்க்குறதையும் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன். இதில் எந்த மாதிரி சவால்கள்னா நம்ம கேட்குற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதில். அது மூலம் அதில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன கொடுக்க முடியுமோ அதை நல்லா கொடுத்துருக்கோம். ரெட்டில் வந்து கொமடோன்னு ஒரு மாடல் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட நீதி படத்துடைய தேங்க்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நீதி மிஸ்டர் நவீன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் நவீனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் அப்படி தான் சொல்லணும். அவருடைய கனவுகள் ஒன்று ஒன்றா நிஜமாக்கிட்டுருக்காரு. ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்து சினிமாவுக்கு சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் முடித்தாலும் சினிமாவுக்குள்ளே வரணுன்றதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கான டெடிக்கேஷனோட ஓடிட்டு இருக்கிற சில வெகு சில நண்பர்கள் நம்ம பார்க்குறோம். அது நெருக்கமாக இருந்ததில் ஒரு ஒருத்தர் 2019 லான்ச் ஆகிட்டு அந்த படத்தையும் எங்களுக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு இண்டிபெண்ட் மூவி ஒன்று வெப் கண்டெண்டாக இந்த லாக்டவுன் டைமில் பண்ணி அதையும் வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி அதில் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ்லையும் சக்சீட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா எங்ககிட்ட அப்பப்போ கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை நான் திரும்பவும் ஒரு படம் பண்ண போகிறேன் சின்னதாக பண்ண போகிறேன் அப்படின்றத கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுப்பார். அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவார். இருந்தாலும் அவரோட ஓன் ஸ்டைலில் தான் அந்த படத்தை, வேறு எந்த தலையீடுகளோ, ஏன்னா அவரோட ஓன் உழைப்பு அவரோட முயற்சி அப்படின்றதுனால வேறு தலையீடுகள் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக அவரோட நல்ல ஒரு யூத் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மூலமாக அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணார். படத்தை முடிச்சிட்டார். மறுபடியும் பிஸ்னஸ்க்கான ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுற வழி திரையிடுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு வணிகத்துக்கு அவர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தியேட்டர்கள் கொண்டு வந்திருக்கார். அதுக்கு நாங்களும் ஒரு அணில் மாதிரி உதவி இருக்கோம். அது எனக்கு மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை நான் நம்பி திரும்பவும் வந்ததுக்கு எனக்கு பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களோட கம்பெனி சார்பாக அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படமும் வழக்கமான சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். தியேட்டர்கள் சைடில் தியேட்டர் அப்ரோச் பண்ணுறது ப்ரொமோஷன்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே அவர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார், நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம். இருந்தாலும் அதே சேலஞ்சஸ் இருந்தது. அதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா, யூத் தானே பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அதில் ஒரு சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் உள்ள வச்சுருக்காரு. அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற பயம் எங்களுக்கும் இருந்தது. அதை தாண்டி அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்கிறது ஹாப்பியாக இருக்குது.
இது இப்போ என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா, அவர் எதிர்பார்த்து வந்தது தியேட்டரிக்கல் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன், அந்த மூடில் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தளங்கள் ஓடிடி மூலமாக மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காக தான் தியேட்டருக்கில் ப்ரிப்பேர் ஆனார். ஏன்னா தியேட்டருக்களோட ரிஸ்க் அவருக்கும் தெரியும், அவருக்கும் அதை புரிய வச்சு தான் நம்ம அதை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஹாப்பியான விஷயம் என்னென்னா, இது எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் தமிழ்நாடு தியேட்டர்களை தாண்டி அதுக்கு அடுத்த வாரங்களில் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடும் இதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் பண்ணியிருக்கோம். அங்கேயும் ரிலீஸ் ஆக போகுது. சிறிய அளவுக்கான தியேட்டர் கவுண்ட் அப்படின்றத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீச், மீடியாவோட சப்போர்ட், இப்போ ஊடக நண்பர்கள் அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. மக்களுமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் பார்த்துட்டு சொல்கிறவங்க, ஓகே இப்படி படம் பார்த்தேன், சின்ன படம் இந்த வாரம் ஒரு 7-8 படம் வந்துச்சு, இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற டாக்கை வச்சு எங்களுக்கு ஆர்கானிக்காக வராங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பில்டப் பண்ண விரும்பல, யதார்த்தமாக வராங்க, அது ஹாப்பியாக இருக்குது. இதை தொடர்ந்து நம்புகிறேன், அடுத்தடுத்த வாரங்கள் தியேட்டர்கள் ரன்னை முடிச்சதுக்கப்புறமா, 25 டேஸ் தியேட்டர்கள் ரன் முடிச்சதுக்கப்புறமா, ஒரு நல்ல ஓடிடி தளம் மூலமாக விரைவில் நியதி படம் உங்கள் எல்லோரும் சந்திக்கும். ஸோ இந்த டீமில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்து ட்ராவல் பண்ணதில் மகிழ்ச்சி. என்னோடய பேர் அஜுவல்பர். நான் இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் கலர் கிரேடிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சார் கேட்ட மாதிரி செட் ஆகாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஒரு கொஞ்சம் டைமில் கொஞ்சம் செலவில் பண்ண படன்றனால நினச்ச மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஆக்டர் எல்லாருமே கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் கொஞ்சம் நம்ம வந்து எடிட்டில் டெவலப் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ அது எந்தளவுக்கு பெட்டராக கொடுக்கணும், எந்தளவுக்கு கட்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்றது.